திமுக பாஜக இடையே மறைமுக உறவு உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அமைச்சர் ஏவாவேலு அதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். இப்ப எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க சொன்னது மற்ற கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிடுது. இன்றைக்கு திமுகவும் பாரதிய ஜனதாவும் இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி டீலிங் இருக்குது, மறைமுக டீலிங் இருக்குது, மறைமுக உறவு இருக்குது என்று நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப மற்றவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு பழைய பல்லவி, இப்படி ஒரு வாசகம் உண்டு, பழைய பல்லவின்னு ஒரு வாசகம் உண்டு. ஒரு பழைய பல்லவி பாடிக்கொண்டிருக்கார், வேறொன்றுமல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு எந்த காலத்திலும் சரி, நாங்கள் கொள்கை அடிப்பில் இருக்கிற ஒரு இயக்கம், ஆட்சிக்காக இருக்கிற இயக்கமெல்லாம் இல்லை. எந்த காலத்திலும் பாரத ஜனதாவோடு கூட்டணி என்பதோ அவரோட ஒத்துப்போவது என்பதோ கிடையாது. அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, நிதின் கட்கரி அவர்களை போய் டெல்லியில் பார்த்து தமிழ்நாட்டுடைய சாலை பிரச்சனையை பற்றி நான் கேட்குறேன்னு சொன்னாக்கா உடனே எங்களுடைய உறவு வந்துருச்சுன்னு அர்த்தமா? ஆனால் அது அறியாமையால் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், வேறொன்றுமல்ல. மாநில அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு எங்களுடைய உரிமைகளை நான் கட்டாயம் அந்தந்த அமைச்சரும் சரி, எங்களுடைய மாநிலத்துடைய முதலமைச்சரும் சரி, உரிமைகளை பெறுவதில் சந்திப்பதில் ஒன்றும் தவறல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.